Hey guys, Assalamualaikum. கடைகளில் சாப்பிடக்கூடிய நல்ல மொறு மொறுன ஆனியன் பக்கோடா வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஆனியன் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பினஸ்க்காக 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லிக்கீரை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு தடவை ரஃபாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டர்ல நம்மளோட ஆனியன் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கையாலேயே இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா ஆனியன்லையுமே அந்த மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி வச்சதில் அஜ்வைன் சீட்ஸ், அதாவது ஓம விதைகளை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆக வைக்கும். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கையால் எடுத்து எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 3 நிமிஷம் 2 பக்கமும் வேக விட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ரோட் சைட் ஸ்டைல் ஆனியன் பக்கோடா ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென், பை பை.